வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்து ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அரசியல் தலையீடுகளை அதிகளவில் கண்டுகொள்ளக்கூடிய இடமே இலங்கை போக்குவரத்து சபை. ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமா தெரிவிப்பு. பிரியந்தகுமாரவின் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். லிட்ரோ கேஸ் நிறுவனம் சந்தைக்கு மீண்டும் எரிவாயு சிலிண்டரை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை. பிரியந்தகுமாரவின் சம்பவத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும். அனுரகுமார திசாநாயக வலியுறுத்தல். தொற்றை சிறப்பாக கட்டுப்படுத்திய முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கையும் உள்ளடங்குகின்றது. அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் பெருமிதம். சதிகளை முறியடித்து மக்களின் தேவைகளை உரிமைகளை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுப்போம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் உறுதி. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முசரப்பிற்கும் மலேசிய நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகருக்கும் இடையே சந்திப்பு. ஆளுங்கட்சியினர் ஒன்று சேர்ந்து சபையில் என்னை தாக்க முயன்ற போது பிரியந்தகுமாரவே நினைவுக்கு வந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் மனுசன் நாணயக்கார தெரிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையில் பதவிகளுக்கு பொருத்தமானவர்களை மாத்திரம் நியமிக்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அரசியல் தலையீடுகளை அதிக அளவில் கண்டுகொள்ளக்கூடிய இடமாக இலங்கை போக்குவரத்து சபையை அடையாளப்படுத்த முடியும். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கை போக்குவரத்து சபையில் காணப்படும் பாதகமான செயற்பாடுகள் மற்றும் ஒழுக்கற்ற பொறிமுறையை மாற்ற முடியாது. குறிப்பாக தகுதியற்றவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையில் நியமனம் பெறுகின்றனர். அரசாங்கங்கள் மாறியவுடன் பதவிகளும் அதிவேகமாக மாறுகின்றன. இதனால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கமைய முறையான நடைமுறைக்கு ஏற்றாற்போல் இலங்கை போக்குவரத்து சபை பதவிகளுக்கு பொருத்தமானவர்களை மாத்திரம் நியமிக்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு லிட்ரோ கேஸ் நிறுவனம் சந்தைக்கு எரிவாயு சிலிண்டரை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி புதிய சிலிண்டர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பின்னணியில் லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் சின்னத்துடன் பொலித்தீன் சீல் வைக்கப்பட்டு வெளியிடப்படும். இதேவேளை இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாயு கசிவு காரணமாக வெடிப்பு சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன. காலி தல்கம்புல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளது. பன்னல ஹெத்ரிபுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் உள்ள எரிவாயு அடுப்பு நேற்று பிற்பகல் வெடித்து சிதறியுள்ளது. மாத்தலை யடவத்து பகுதியில் உள்ள வீடொன்றில் தீப்பற்றிய நிலையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளது. பிரியந்தகுமார எரிக்கப்பட்ட அடிப்படைவாத சம்பவத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான அடிப்படைவாதங்கள் குறித்து மத தலைவர்கள் அவதானம் செலுத்த வேண்டும். பாகிஸ்தானில் உள்ள அனைத்து இலங்கையர்களதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறில்லையெனில் அந்நாட்டில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தொற்றை சிறப்பாக கட்டுப்படுத்திய முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கையும் உள்ளடங்குவதாக இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பிராந்திய நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டுள்ளன. இது எமது நாட்டுக்கு பெருமையாகும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சுமார் 3 லட்சம் இலங்கையர்கள் தொழில் புரிகின்றார்கள். அதற்கு மேலாக மேலும் பல இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சதிகளை முறியடித்து மக்களின் தேவைகளை உரிமைகளை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக வீடுகளை கட்டி கொடுக்கின்றோம் என்ற போர்வையில் அம்பாரி மாவட்டத்தில் சில குடும்பங்களுக்கு கடன் அடிப்படையிலான திட்டங்களைத்தான் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக தொற்றுடனான சூழ்நிலையா அந்த ஏழை மக்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு வட்டியும் கட்ட வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இன்று கடன்காரர்களாக மாறி செய்வதறியாது திணறிக் கொண்டிருக்கும் மக்கள் இலவசமாக அரசினால் வீடு வழங்கப் போகின்றார்கள் என்று எண்ணி விண்ணப்பங்களை செய்ததாக கூறிக்கொண்டு எங்களை நாடி உதவி கேட்கின்றார்கள். அந்த மக்களின் பிரதிநிதியாக இந்த அரசின் பரவு செலவு திட்டத்தில் கடந்த அரசாங்கத்தினால் விட்ட பிழைகளை திருத்தி அந்த கடனை ரத்து செய்யும் திருத்தத்தை கொண்டு வருமாறு முன்மொழிவை முன்வைக்கின்றேன் எனவும் தெரிவித்தார். திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எஸ் எம் எம் முஷரப் அவர்களுக்கும் மலேசிய நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஜங் தை டன் அவர்களுக்கும் இடையே சிநேகபூர்வமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் 65 ஆண்டுகள் பூர்த்தியை நெருங்கும் மலேசியா மற்றும் இலங்கை நட்புறவு தொடர்பான விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. மலேசிய நாட்டின் உல்லாச பயணத்துறை வளர்ச்சி மற்றும்
உற்பத்தி துறை அபிவிருத்தி மற்றும் பெருந்தொற்று காலப்பகுதியில் இரு நாடுகளினதும் பரஸ்பர பொருளாதார முன்னெடுப்புகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் சாத்திய பாடுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியினர் ஒன்று சேர்ந்து என்னை தாக்க முயற்சித்த போது பாகிஸ்தானில் எரிந்து அளிக்கப்பட்ட பிரியந்தகுமாரவே நினைவிற்கு வந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் மனுசநாணியக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் மிகவும் ஆவேசத்துடன் அச்சுறுத்தல் விடுத்து வன்முறையில் ஈடுபட்ட ஆளும் கட்சி குண்டர்களை பார்த்து அச்சமடைந்தேன். அவர்கள் என்னை பாராளுமன்றத்திற்கு உள்ளோ அல்லது வெளியிலோ அழித்துவிட்டு ஜனநாயக வழியில் அரசாங்கத்திற்கு எதிராக எனது குரலை அடக்க முயல்வார்கள் என்றும் கவலையடைந்தேன். பிள்ளைகள் உள்ள தந்தை என்ற முறையில் ஜனநாயகத்தின் மரபுகளை நாம் எதிர்கால சந்ததியினருக்கு பெற்றுத் தருவோமா அல்லது மிருகத்தனமான ஆட்சியின் உதாரணங்களை கொண்டு சேர்ப்போமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. தனது 12 வருட பாராளுமன்ற உறுப்பினர் வரலாற்றில் இவ்வாறான கொடூர வன்முறைகளுக்கு முகம் கொடுத்தது இதுவே முதல் தடவையாகும். இது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அழித்த 52 நாள் ஆட்சி கவிழ்ப்பு சதியின் போது நடந்ததை விட மிக கொடூரமான சம்பவமாகும். இவ்வாறு நடந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது எமது உயிருக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலை குறைத்து மதிப்பிட முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் இந்திய விஜயம் பின்போடப்பட்டுள்ளதாக அதன் உறுப்பினர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார். தனிப்பட்ட காரணங்களினால் இந்த விஜயம் மறு அறிவித்தல் வரும் வரை பின்போடப்பட்டுள்ளது. 13வது திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராஸ்தம்மந்தன் உள்ளிட்ட குழுவினர் இந்த வாரம் இந்தியாவிற்கு செல்லவிருந்தனர். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அவர்களை சந்திக்கவிருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த விஜயம் பின்போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையர் ஒருவர் பாகிஸ்தானில் உயிருடன் நெரிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஸ்தானிக கிரகத்தின் முன்பாக பல்வேறு பௌத்த அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பாகிஸ்தானில் பணியாற்றிய இலங்கையரான பிரியந்தகுமார் கடந்த வெள்ளிக்கிழமை மிக கொடூரமாக உயிருடன் நெரிக்கப்பட்டார். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரியந்தவின் இழப்பிற்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றது. இந்த நிலையிலேயே கொழும்பில் இன்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரியந்தகுமாரவின் பூதவுடன் பாகிஸ்தானின் லாகூர் விமான நிலையத்தில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இதனிடையே அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு இழப்பீடு வழங்க பாகிஸ்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2018 மற்றும் 2019 ஆண்டு காலப்பகுதியில் வீடமைப்பு அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாச வடக்கில் திட்டமிடாத வகையில் மக்களுக்கு வீடுகளை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். சஜித் பிரேமதாச அமைச்சராக இருந்தபோது வடக்கு மக்களுக்கு வீடுகள் அமைப்பதற்கு சுமார் 7.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு சிறிய தொகையே வழங்கப்பட்டுள்ளது. 50,000, 70,000 மற்றும் 1 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலேயே பணம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு திட்டமிடாது செயற்பட்டமையினால் இன்று நாடு முழுவதும் பல 1000 மக்கள் புதிய வீட்டு திட்டத்தில் உள்வாங்கப்படாமல் இருக்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.